Edureka Learning Center. Tech ready, job ready. நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம். கண்டதையும் பேசி எங்க அப்பாவை நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க. முதல்ல உங்க நாங்கிற கர்வத்தை இறக்கி வச்சுட்டு பையனுக்கு அப்பாவா அவன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நீ எதையாவது பேசி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிடலாமா? நானாப்பா நானா? அப்பா அவர் பேசுற விதம் தான் தப்பா இருக்கு. தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. மா பொறுமையா இருமா. அவர் பழைய மனுஷனா இருக்காரு. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கல. போக போக சரியாயிடுமா. அப்பா கூல் டவுன் கூல் ப்ளீஸ். எனக்காக நல்லபடியா பேசி காரியத்தை முடிக்கணும். நீ அமைதியா இருப்பா, நான் பேசிக்கிறமா. அப்பா உட்காருங்கப்பா, கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரிங்க, வர்ற 7ஆம் தேதி நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சுக்கலாம்ல. என்னமா? சரிங்கப்பா. சம்மதமா? சம்மதம். ஏண்டா இப்பதானே சொன்னேன், மறுபடியும் பொண்ணுங்களையே கேட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. விடுங்கப்பா. இல்ல இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல இருக்கிற பெண்களை மதிக்கணும். பொம்பளைய மதிக்கிற குடும்பம் தான் உருப்படும். திருவாசகங்கிற அவர் பேருக்கேத்த மாதிரி ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் மாதிரி சொல்றாரு. அப்போ என் குடும்பம் உருப்படாத குடும்பம் சொல்ல வரீங்களா? அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஏன் சார் உங்க பொண்ணுங்களை கொடுக்க வரீங்க? அப்பா 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 ஒரு நிமிஷம். எதுக்கு நாம இவங்க சொல்றது எல்லாத்தையும் குதர்க்கமாவே பார்க்கணும்? அவர் ஏதோ சொல்றாரு, உங்களுக்குன்னு சில வரமுறை இருக்கிற மாதிரி அவருக்கும் சில வரமுறை இருக்கும். ஏண்டா இதெல்லாம் அவங்களோட பழக்க வழக்கம்னு விட்டுருங்க. இதை பத்தி பேசி ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்? என்ன மாமனாருக்கு இப்பயே சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இல்ல இல்லப்பா, அப்படி இல்ல இல்ல. சரி உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணா யார வேணா கேட்டு முடிவு பண்ணுங்க. ஆனா இங்க என் வீட்டுல நான் எடுக்கிறதா முடிவு, அதுதான் சட்டம். சரிங்க, வர 7ஆம் தேதி நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர நல்ல முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. என்ன உங்களுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் வேணுமா? அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்னங்க புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கவே நகை நட்டு வரதட்சணை அது இதுன்னு நாக்கு தள்ளும். நீங்க ஒரே நேரத்துல 2 பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்க. எல்லாம் 2 நாள்ல கொடுக்கணும். 2 பேருக்கு நகை, 2 டௌரி, 2 மாப்பிளைக்கும் காரு, எல்லாம் 2 செலவால இருக்கும். பணம் போராட்டுறதுக்கு உங்களுக்கு நேரமானா? அதுக்கு தான் கேட்டேன். வரதட்சணையா? ஓஹோ, லவ் மேரேஜ் ஒண்ணே வெறுங்கையோட பொண்ணுங்களை அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த கதை இங்க நடக்காது. நகை பணம் காருன்னு ஒண்ணு குறைஞ்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா? இப்ப இருக்கிறது வாடகை வீடா இருந்தாலும் அசோக் நகர்ல அரை கிரவுண்ட்ல சொந்த வீடு இருக்கு. என் சம்சாரம் இந்த வாடகை வீட்டுல இறந்ததால அவ ஞாபகமா நாங்க இங்கேயே இருக்கோம். அந்த வீடு சும்மா தான் இருக்கு. அதை வித்து வேணா உங்களுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சிருவேன். அப்போ அந்த அரை கிரவுண்ட் வீட்டை வித்து அரை குறையா செய்வேன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? என்னப்பா லவ், என்ன பண்றது? லவ் பண்ணி தொலைச்சிட்டானே. அப்பா வீட்டை வித்தலாம், அப்படி ஆளுக்கு ஒரு காரு வரதட்சணை எல்லாம் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லப்பா. அப்படி என்ன கட்டாயம் இருக்கு? அங்கிள் நீங்களே சொல்லுங்க. தமிழ்ல தானே சொன்னேன், புரியலையா? அப்பா 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 இதெல்லாம் வேணாப்பா, தப்புப்பா. என்னடா தப்பு? என்ன தப்பு? அப்பா உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல வேலையை வாங்கி கொடுத்து கை நிறைய சம்பாதிக்க வச்சிருக்கேன். உன் தம்பியும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படியே வர்றவங்க கிட்ட உங்க 2 பேரும் தூக்கி கொடுத்துட சொல்றியா?
உன் சம்பளத்துக்கும் போஸ்டுக்கும் நான் கேட்டதே கம்மி தான். ஏன் அங்கிள், நீங்க மட்டும்தான் உங்க பையனுங்களை படிக்க வச்சிங்களா? ஏன் எங்க அப்பா எங்களை படிக்க வச்சு வளர்க்கல? உங்க பையன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா? ஏன் நாங்க சம்பாதிக்கல? உங்க சின்ன பையனை விட ஒரு டிஜிட் சாலரி எனக்கு அதிகம். இனியா, எந்த காலத்துல அங்கிள் நீங்க இருக்கீங்க? இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களுக்கும் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. நியாயமா பார்த்தா நீங்க தான் எங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும். ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்களையும் பாத்துக்கிட்டு வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்தையும் உங்க வீட்டுக்கே நாங்க கொடுக்கணும்ல. பேசாம நீங்க எங்க அப்பாவுக்கு பணம் கொடுங்க. ஏய், என்ன பேசுற நீ? ஆம்பளை பொம்பளைக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணணுமா? என்ன பாரம்பரியத்தையே மாத்தலாம்னு பாக்குறியா? இந்த புரட்சி புண்ணாக்கெல்லாம் எங்கிட்ட செல்லாது. அங்கிள், பொண்ண பெத்தவங்க பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து நீங்க வளர்த்த பொண்ண எங்க வீட்டு பொண்ணா கூட்டிட்டு போறோம். உங்க கூட அந்த பொண்ணு இல்லாததுனால அந்த இழப்புக்கு ஈடா என்ன வேணாலும் கொடுக்கலான்னு கொடுத்து அந்த பொண்ணை எடுத்த வம்சம் தான் தமிழ் வம்சம். இடையில வந்தவங்க மாத்தி வச்ச பழக்கத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு பாரம்பரியத்தை தூக்கி போட்டதெல்லாம் நீங்க தான். இது தாய் வழி சமூகம் தான். தாய் தான் எல்லாமே. அதான் தெருவுக்கு தெரு அம்மன் கோவிலா இருக்கு. அத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அங்கிள். ஏய், நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டால. ஐயோ அம்மா, நான் கல்யாணம் நின்று போயிடுமேன்னு பதப்பதைக்கிறேன். நீ பாராட்டிட்டு இருக்க. ஐயோ, மறந்துட்டேன் பாரு. இனியா மேடம், தேவையில்லாமலாம் பேசி எதுக்கு? தேவைன்னு தோண போய் தான் பேசுறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதை நீங்க தான் பேசணும். நீங்க யாருமே பேச தயாரா இல்ல. அதான் நான் பேச வேண்டியதா இருக்கு. இல்ல மேடம். ஏய், பொண்ணடா இவ, பொண்ணா இது, இப்படி வாய் பேசுறா? மட்டு மரியாதை இல்லாம சபையிலே எப்படி பேசிட்டு இருக்கா? இவளை கட்டிட்டு வந்தா நம்ம கட்டி காத்த குடும்பமானும் கெட்டு போயிடும். டேய், இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். அப்பா, அப்பா. டேய், அப்பா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இவெல்லாம் கொடி பிடிச்சு கூட்டம் போடுற டைப். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. சம்மந்தி, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. சும்மா இருங்க. சும்மா சம்மந்தி சம்மந்தின்னு பொண்ணு வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சு பேசுறா. இவளை கட்டி என் வீட்டுக்கு மருமகளா கூட்டு போனா குடும்பம் மன சந்தி சிரிக்கும். வர்றவங்க போறவங்க முஞ்ச காரி துப்புவான். அங்கிள், நீங்க எது பேசினாலும் நாங்க எதுவும் பேசாம தலையாடிக்கிட்டே இருக்கணுமா? அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. அங்கிள், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கள மருமகளா கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ரத்தமும் சதியுமா இருக்கிற எந்த பொண்ணும் தப்புனா பேசதான் செய்வா. நீங்க செய்யறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பாத்ரூம்க்கு போய் தண்ணிய திறந்து விட்டு அழுகுற சத்தம் வெளியே வராத மாதிரி அழுகுற பொண்ணுங்கெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணுங்களெல்லாம் கடவுளே இப்ப படைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாரு. ஏன்னா காலம்லாம் மாறி போச்சு அங்கிள். நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த காலம் ஆனாலும் பொம்பளை ஆம்பளையா மாற முடியாது. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. பொண்ணா அடக்க ஒடுக்கமா இல்லாம இப்படி வாயாடுறிய, இதான் உங்க அப்பா உன்ன வளர்த்து வச்சிருக்க லட்சணமா? அங்கிள், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. ஒவ்வொரு வார்த்தைக்கு பதில் பேசிட்டு இருக்கா. அவெல்லாம் என் காதல விழுந்து மன்னிப்பு கேட்ட கூட நான் அவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேன். சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.